வணக்கம். வாழ்க வளமுடன். வீட்டு மருத்துவங்கிற தலைப்பில் இப்போ நம்ம சிவன் கோயில்களில் பல கோயில்களில் இருக்கக்கூடிய ஒரு தாவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். மரம், வில்வ மரம்னு சொல்லுவாங்க. சிவன் பூஜைக்கு உகந்த, அர்ச்சனை செய்வதற்கு உகந்த தழை என்ன, வில்வ தழையை பற்றி சொல்லுவாங்க. சில குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல குழந்தைகளுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் இந்த வில்வத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். வில்வம்ங்கிறது பொட்டானிக்கல் நேமில் ஆகில் மார்முலஸ்னும், சான்ஸ்கிரிட்டில் வில்வா சிவத்துருவா, இன்னும் தெலுங்கில் மாரேடுன்னும், கன்னடத்தில் பில்பத்ரா, இன்னும் மலையாளத்தில் கூவனம், குலகம், வில்வம்ங்கிற பேர்லேயும் சொல்கிறாங்க. இந்தியா முழுவதும் சமவெளியில் மலையடியவர்கள் பரவலாக காணப்படுகிறது. கோயில்கள், வழிபாட்டு தலங்கள், காடுகளில் இவை நட்டு பராமரிக்கப்படுகிறது. பல சிவன் கோயில்களில் இவை ஸ்தலவிருத்தமாக வளர்கிறது. வில்வ இலை சிவ வழிபாட்டின் போது உபயோகப்படும் மிக முக்கியமான அர்ச்சனை பொருளாகும். கூவிளம், கூவிளை, மாதுரம் ஆகிய மாற்றுப் பெயர்களும் இதற்கு உண்டு. இதில் இலை, பிஞ்சு, பழம், வேர்பட்டை ஆகியவை மருத்துவ பயன்பாடு உள்ளது. இலை, பிஞ்சு, பழம், வேர் ஆகியவை துவர்ப்பு சுவையும் கைப்பு சுவையும் குளிர்ச்சித்தன்மையும் கொண்டவை. இவை நோய் நீக்கி உடலை தேற்றும், இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தும், வேர்வையை பெருக்கும், மலமிழக்கும், காய்ச்சலை தணிக்கும், காமம் பெருக்கும். சிறுவர்களுக்கான சீதபேதி குணமாக வில்வ பிஞ்சு நெல்லிக்காய் அளவு அரைத்து ஒரு டம்ளர் மோரில் கலந்து கொடுக்க வேண்டும். மாதவிடாயின் போது ஏற்படும் அதிக இரத்தப்போக்கு குணமாக இலைகளை அரைத்து பசையாக்கி கொட்டைப்பாக்கு அளவு காலையில் சாப்பிட வேண்டும். தொடர்ந்து 10 நாட்கள் வரை சாப்பிட்டு வரலாம். இந்த காலத்தில் குளிர்ந்த நீரில் குளிப்பது நலம். சீதபேதி குணமாக கனிந்த பழத்தை நீர் விட்டு பிசைந்து நீரை வடிகட்டி பின்னர் சம அளவு சர்க்கரை கலந்து தேன் பதமாக காய்ச்சி 30 மில்லி அளவு சாப்பிட வேண்டும். மஞ்சள் காமாலை குணமாக ஒரு தேக்கரண்டி இலை தூளுடன் கரிசாலை சாறு சேர்த்து குழப்பி காலையில் மட்டும் சாப்பிட வேண்டும். 5 நாட்கள் வரை சாப்பிடலாம். இந்த காலத்தில் புளி, காரம் மற்றும் அசைவ உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். வயிற்றுப்புண், மலச்சிக்கல் குணமாக இலைத்தூள் அரை தேக்கரண்டி அளவு வெண்ணெயுடன் கலந்து உணவுக்கு பின் சாப்பிட வேண்டும். இந்த பழம் வில்வப்பழத்தோட சதை நாள்பற்ற வயிற்றுப்போக்கு, வயிற்றுக்கடுப்பு, பேதி ஆகியவற்றை குணமாக்கும். குடல் புண் மற்றும் குடல் புழுக்களை, அதனால் பாதிப்படைந்த வயிற்றை பழச்சாறிலிருந்து தயாரிக்கப்படும் பானங்கள் சரி செய்கின்றன. பாதி அளவு பழுத்த பழங்கள் பசியையும் ஜீரண சக்தியையும் அதிகமாக்கின்றன. இலை, பழம், வேர் ஆகியவை நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவை என்று பல ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. வாழ்கோலமுடன். அதனால் இது கோயிலில் பூசை பண்ணுற ஒரு பொருள் மட்டும் இல்லை, மருத்துவத்தில் பயன்படக்கூடிய ஒரு பொருளுங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். வாழ்கோலம்.